திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்த ஜோடி பெற்ற குழந்தையை வளர்க்க முடியாமல் விற்ற நிலையில் காதலன் வேறு பெண்ணை திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் காதலி கொடுத்த புகாரில் குழந்தை விற்பனை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கர்ப்பப்பை அகற்றப்பட்ட பெண் குழந்தையை வாங்கி வளர்த்து வந்த நிலையில் அந்த குழந்தை தற்போது காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின் குழந்தை யாரிடம் ஒப்படைக்கப்படும்? சென்னை தியாகராய நகர் சீரணிபுரத்தைச் சேர்ந்தவர் 25 வயதான கீதா. இவரது வீட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வாடகைக்கு குடியிருந்தவர் 26 வயதான கார் ஓட்டுநரான ராஜு என்ற சந்திரசேகர். இருவரும் கடந்த 2019 முதல் காதலித்து வந்துள்ளனர். அப்போது அவர்கள் நெருங்கி பழகியதில் கீதா கர்ப்பமாகி உள்ளார். குழந்தை பிறந்தவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என காதலன் ராஜு கூறியதாக தெரிகிறது. இதற்கு கீதாவும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெண் குழந்தை பிறந்துள்ளது. திருமணம் செய்து கொள்ளாமல் குழந்தை பிறந்ததால் திருமணம் செய்து கொள்ளும் வரை குழந்தையை ஆசிரமம் ஒன்றில் கொடுத்து வளர்க்கலாம் என காதலன் ராஜி கூறியதாகவும், அதற்கு சம்மதம் தெரிவித்து கீதா பிறந்த பச்சிளம் குழந்தையை கொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கீதா தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது குழந்தையை குழந்தையின் தந்தையும் தனது காதலனுமான ராஜி விற்றுவிட்டதாகவும், குழந்தையை மீட்டுத்தர வேண்டும் என்றும் கோரியிருந்தார். மேலும் குழந்தையை மீட்டுத்தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கீதாவின் காதலன் ராஜியை கைது செய்து விசாரித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். திருமணம் செய்யாமல் பிறந்த குழந்தையை வளர்க்க தானும் கீதாவும் விருப்பப்படவில்லை என்றும், அதனால் குழந்தையை தரகர்கள் மூலம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு செங்கல்பட்டில் விற்றுவிட்டதாக கூறியுள்ளார். இருவரும் சேர்ந்தே குழந்தையை விற்றதாகவும், குழந்தையை விற்ற பணத்தில் 1 லட்சம் ரூபாயை கீதாவும் 1 லட்சம் ரூபாயை தரகர்களுக்கும் 50,000 ரூபாயை மட்டுமே தான் எடுத்துக்கொண்டதாகவும் ராஜி கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் போலீசார் கீதாவிடம் விசாரணை நடத்திய போது மேலும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தை பிறந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறிய ராஜி அவரை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் வேறு பெண்ணுடன் ராஜி மனக்கோளத்தில் இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து கீதா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர் ராஜியை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். அப்போதுதான் தனது குழந்தையை விற்றுவிட்டதாக புகாரளித்து காதலனை பழிவாங்கியதாக கீதா வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ராஜி அளித்த தகவலின் பேரில் குழந்தை விற்பனையில் தரகர்களாக செயல்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் மற்றும் ஈரோடு பெருந்துறையைச் சேர்ந்த தேன்மொழி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ராஜி கீதாவின் 10 மாத குழந்தையை மீட்டனர். தொடர்ந்து குழந்தையையும் குழந்தையை வளர்த்து வந்த பெண்ணையும் உயர்நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். உடலில் ஏற்பட்ட பிரச்சனையால் தனது கர்ப்பப்பை அகற்றப்பட்டதால் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றும், அதனால் குழந்தையை தத்து கொடுப்பதாக கூறி அவர்கள் கொடுத்ததாகவும், அதனை பெற்று வளர்த்து வந்ததாகவும் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து குழந்தையையும் வளர்ப்பு தாய் மீனாவையும் அரசு குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வளர்ப்பு தாய் மீனாவிடம் அரசு குழந்தைகள் நல குழும உறுப்பினர்கள் விசாரணை நடத்தி அறிக்கை வந்தவுடன் குழந்தையை யாரிடம் கொடுப்பது என முடிவெடுப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இடைத்தரகர்கள் பிரான்சிஸ் மற்றும் தேன்மொழி இதேபோல் வேறு யாருடைய குழந்தைகளையும் விற்றுள்ளனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்த ஜோடி பெற்ற குழந்தையை வளர்க்க முடியாமல் விற்ற நிலையில் காதலன் வேறு பெண்ணை திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் காதலி கொடுத்த புகாரில் குழந்தை விற்பனை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.